என்ன டெம்பரேச்சர் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டம்ஸாலானது, அது சாலிடோ லிக்விடோ கேஸோ. இந்த எல்லா ஆட்டம்ஸுமே இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு பொருளை ஹீட் பண்ணால் அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் அதிகமாக வைப்ரேட் ஆகும். இதே அந்த பொருளை கூல் பண்ணால் அதில் இருக்கிற ஆட்டம்ஸோட வைப்ரேஷன் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் உச்சி வெயிலில் மொட்டை மாடியில் போய் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொட்டை மாடி லைட்டாக ஹீட்டாக இருந்துச்சுன்னா அப்பப்போ காலை தூக்கி தூக்கி வச்சா போதும், உங்களால் அந்த ஹீட்டை தாங்கிக்க முடியும். அதே பயங்கரமாக கொதிக்குதுன்னா ஹீட்டை காலை தூக்கி 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 வைப்பீங்க தெரியுமா, இது அந்த வைப்ரேஷனோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஹீட் அதிகமாக இருக்கிறப்ப பயங்கரமாக வைப்ரேட் ஆகும், ஹீட் கம்மியாக இருக்கிறப்ப கம்மியாக வைப்ரேட் ஆகும். அட இறப்பா, நீ மூடப்பா. இப்போ ஒரு பொருளில் இருக்கிற ஒரே ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு டெம்பரேச்சரில் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷனுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும், கரெக்டுங்களா? இப்போது அதே ஸ்பீடில் அந்த பொருளில் இருக்கிற எல்லா ஆட்டமே வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எல்லா வைப்ரேஷனையும் கூட்டி வர்ற ஒரு எனர்ஜி இருக்குது, தெரியுதுங்களா? இதை தான் வந்து ஹீட்னு சொல்லுவோம். இப்போ இதே இது என்னதான் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்தாலும், இது எல்லாமே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ஸ்பீடில் தான் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆட்டம் எந்த ஸ்பீடில் வைப்ரேட் ஆகுதோ அதை குறிக்கிறது தான் டெம்பரேச்சர். இதை வேறு மாதிரி சொல்லணுன்னா, ஆவரேஜாக அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் என்ன ஸ்பீடில் வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் டெம்பரேச்சர். இதை டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பொருளில் இருக்கிற ஓவரால் மாலிகுலர் மூமெண்ட்டோட டோட்டல் எனர்ஜின்னு சொல்லலாம். அதே டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓவரால் மாலிகுலர் மோஷனோட ஆவரேஜ் எனர்ஜின்னு சொல்லலாம். இப்போ இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கப்பில் காஃபி எடுத்துக்கோங்க, அதே இது ஒரு பெரிய பேத் டப்பில் ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்குமே ஒரே டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஃபியை ஜூம் பண்ணி பார்க்குறப்போ அதுக்குள்ளே இருக்க ஆட்டம்ஸ்லாம் ஒரு ஸ்பீடில் வைப்ரேட் ஆகும், அதே ஸ்பீடில் தான் பேத் டப்பில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற ஆட்டம்ஸும் வைப்ரேட் ஆகும், ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே டெம்பரேச்சர். ஆனால் இதே இது ஹீட் எனர்ஜின்னு பார்க்குறப்போ பாத் டப்பில் இருக்கிற வாட்டருக்கு ஹீட் எனர்ஜி அதிகம், காஃபி கப்பில் இருக்க காஃபிக்கு ஹீட் எனர்ஜி கம்மி, என்ன தான் ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருந்தாலும். இப்போ இந்த காஃபி கப்லேருந்து இருக்கிற ஒரு காஃபியோட மாலிக்யூலும் அந்த வாட்டர் டப்லேருந்து எடுக்கிற அந்த வாட்டரோட மாலிக்யூலும் என்ன தான் ஒரே ஸ்பீடில் வைப்ரேட் ஆகிட்டு இருந்தாலும், அந்த வாட்டர் மாலிக்யூலோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் இந்த காஃபி மாலிக்யூலோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன தான் ஒரே ஸ்பீடில் வைப்ரேட் ஆகிறதுனால ஒரே டெம்பரேச்சராக இருந்தாலும், இந்த ரெண்டோட எண்ணிக்கையை பார்க்குறப்ப வாட்டர் டப்பில் இருக்கிற எண்ணிக்கை அதிகம்ன்றதுனால அதோட ஹீட் எனர்ஜி அதிகம், காஃபியோட ஹீட் எனர்ஜி கம்மி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹீட் எனர்ஜினா என்ன, மாலிகுலர் மோஷனோட டோட்டல் எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜி, அதில் இருக்கிற ஒவ்வொரு மாலிகுலோட ஆவரேஜ் எனர்ஜி தான் டெம்பரேச்சர். அதே மாதிரி ஹீட் எனர்ஜி அந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது, அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுது, அது என்ன டைப் ஆஃப் பார்ட்டிகிள் அதை பொறுத்தெல்லாம் இருக்கும். அதே இது டெம்பரேச்சர், அது என்ன டைப் ஆஃப் பார்ட்டிகிள் அது எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குன்றதுலாம் முக்கியம் கிடையாது, அது ஒவ்வொரு ஆட்டமும் ஆவரேஜாக என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது அதை பொறுத்து தான் டெம்பரேச்சர் இருக்கும். ஹீட்டுன்றது ஒரு எனர்ஜி, ஆனால் டெம்பரேச்சர்ன்றது எனர்ஜி கிடையாது, அந்த எனர்ஜியை மெஷர் பண்ணுற ஒரு விதமான டூல். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், குட்டி காஃபி கப்பில் இருக்கிற காஃபிக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்குமா, இல்லை ஒரு மிகப்பெரிய ஜைஜாண்டிக்கான பனிப்பாறைக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்குமா? யோசிங்க, டெம்பரேச்சர் என்னவோ காஃபிக்கு தான் அதிகமாக இருக்கும், ஆனால் என்ன தான் ஸ்பீடாக மூவ் ஆனாலும் இதோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கம்மி, என்ன தான் அதோட மாலிகுல் ஸ்லோவாக மூவ் ஆனாலும் பனிப்பாறையில் இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இதோட பல கோடி மடங்கு அதிகம். அப்படின்றப்போ பனிப்பாறைக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிற டோட்டல் ஹீட் எனர்ஜி தான் அதிகம் இந்த குட்டி காஃபி கப்புக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிற ஹீட் எனர்ஜியை விட. ஆக்சுவலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனால் மட்டும்தான் அதை ஹீட்னு சொல்லுவோம். ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை அந்த பொருளோட என்தால்பி அப்படின்னு ஒரு டேர்ம்ல சொல்லுவாங்க. சரி, ரொம்ப இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம சாப்பாடு கொண்டு வந்திருந்தா சாப்பாடு கொண்டு வராத ஃப்ரெண்டுக்கு நம்ம சாப்பாடை கொடுத்து ஷேர் பண்ணுவோம். நம்மள்கிட்ட ரெண்டு பென்சில் இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ட பென்சில் இல்லைனா நம்மளோட ஒரு பென்சிலை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். நம்மள்கிட்ட ரெண்டு ஸ்கேல் இருந்து அவன்கிட்ட ஸ்கேல் இல்லாட்டி நம்மளோட ஒரு ஸ்கேலை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். எங்கே பொருள்கள் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து பொருட்கள் கம்மியாக இருக்கிற இடத்த நோக்கி அந்த பொருள் ஃப்ளோ ஆகும். இது தாங்க உலக நியதி. அதே மாதிரி தான் ஹீட்டும், ஹீட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ஹீட்டு கம்மியாக இருக்க இடத்த நோக்கி தான் ஹீட்டு ஃப்ளோ ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு கையில் ஒரு புக்கையும்
ஒரு கையில் ஒரு அலுமினியம் பாரையும் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ரெண்டில் எது உங்களுக்கு சில்லுன்னு ஃபீல் ஆகும், இந்த ரெண்டில் எது அதிகமாக டெம்பரேச்சரில் இருக்குன்னு சொல்லுவீங்க? இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலாக அடுத்த வீடியோவில் பார்க்குறோம், செய்கிறோம். அதுவரை மறந்துடாதீங்க ஏபிசிடியை கற்றுக்கிறத. பாய் பாய்.